வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இப்போ நாம் காய் வள்ளி என்று சொல்லக்கூடிய வெற்றிலை வள்ளி என்கின்ற மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இம்மூலிகையானது தமிழகம் எங்கும் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது மணல் பாங்கான பூமியிலும் செம்மண் பூமியிலும் கரிசல் மண் பூமியிலும் மரங்களை பற்றி வளரக்கூடிய பெருங்குடியினமாகும். இதன் இலைகள் அசல் வெற்றிலையைப் போலவே காணப்படும். இதன் தண்டுகள் சதுர வடிவில் அமைந்திருக்கும். இதன் காய்கள் உருண்டை வடிவில் காய்த்திருக்கும். இதன் வேரே கிழங்காகிறது. இக்கொடிக்கு மற்ற கொடிகளுக்கு இல்லாத சிறப்பு உண்டு. மேல்புறத்தில் காயும் அடிப்பகுதியில் கிழங்கும் காய்க்கும் திறன் உடையது. இவ்விரண்டையுமே கிழங்கு என்று கிராமத்தில் கூறுவதுண்டு. இது கிழங்கின் மூலம் இன உற்பத்தி ஆகிறது. இதன் கிழங்கே மருந்தாக பயன்படுகிறது. இதனுடைய பொதுவான குணம், இந்த வெற்றிலை வள்ளி கிழங்கானது உடல் உஷ்ணத்தை தணிக்க வல்லது. அதிகமாக பயன்படுத்த வாத ரோகத்தையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தும். உடம்பில் சிறிய பெரிய ரணங்களை உருவாக்கும். இதை சிறிதளவு மருந்தாக பயன்படுத்த விந்தணுக்களை அதிகப்படுத்தும். விந்து ஊறும், தேகம் திடப்படும். இன்னும் குரல் வளம், கபக்கட்டு, செரிமான கோளாறு, சரும நோய், திருநீரகக் கோளாறுகள் இவைகள் யாவும் குணமாகும். இந்த வெற்றிலை வள்ளி கிழங்க எப்படி மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம். இந்த வெற்றிலை வள்ளி கிழங்கானது அதிகமாக காய்க்கும் சமயத்தில் ஓரிரு நாள் பதார்த்தங்களில் சேர்த்து சாப்பிடுவதில் தவறேதும் இல்லை. இக்கிழங்கு மிகவும் ருசியாக இருக்கும். இதை தொடர்ந்து அதிகமாக சாப்பிட தேகத்தில் ஒருவிதமான புண்கள் உண்டாகும். மேலும் வாத நோயையும் பித்தத்தையும் அதிகப்படுத்தும். இக்கிழங்கை சிறிதளவாக எடுத்து மருந்தாக பயன்படுத்த பல பிணிகளை போக்கும். இதனுடைய கிழங்கை நீர் ஆவியில் வேக வைத்து அதை உலர வைத்து மாவாக அரைத்து அந்த மாவில் 3 கிராம் முதல் 6 கிராம் வரை வயதிற்கு ஏற்றாற்போல பாலில் கலந்தோ அல்லது தேனில் குழைத்தோ காலை மாலை இருவேளை சாப்பிட்டு வர குரல் வளம் பெருகும். கபக்கட்டை உடைத்து சளியை வெளியேற்றும். இருமல் போகும். இன்னும் திருநீரகக் கோளாறுகள், அதாவது திருநீரக அழற்சி, திருநீர் பாதையில் ரணம், திருநீர் சிவந்து காணுதல் இவைகள் குணமாகும். மேலும் கிட்னி பலப்படும், வயது முதிர்வை தடுக்கும், செரிமான கோளாறை குணமாக்கும். மேலும் விந்து ஊறும், விந்தணுக்களின் எண்ணிக்கையை கூட்டும். இன்னும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கும். இதனுடைய கிழங்கு மாவை தேங்காய் எண்ணெயில் குழைத்து காயங்கள் ரணங்களுக்கு தடவ குணமாகும். இன்னும் இந்த கிழங்கில் இருந்து இதய நோய்க்கான டானிக்கும் தயார் செய்கிறார்கள். இப்படி பலவிதமான நன்மைகள் இக்கிழங்கில் அடங்கி இருப்பதால் சிறிதளவாக பயன்படுத்தி நலம் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.